அன்பிற்கினிய தோழர், பாடலாசிரியர், திரைப்பட இயக்குனர் தாமு இயக்காசாவினுடைய மாநில தலைவர்களில் ஒருவரான பிரியத்துக்குரிய தோழர் ஏகாதேசி அவர்கள் எழுதியிருக்கிற சைக்கிள் என்கிற இந்த நாவல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற, மேடையிலே அமர்ந்திருக்கிற பெருமரியாதைக்குரிய ஆளுமைகள், இந்த அரங்கத்தை நிறைத்திருக்கிற அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள், தோழர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வரவேற்புரை நிகழ்த்திய நம்முடைய பொறுப்பு கல்லூரியினுடைய பொறுப்பான முதல்வர் அனைவருடைய பெயரையும் தனித்தனியாக சொல்லி அழைத்து விட்டதால் நானும் ஒவ்வொருவர் பெயராக சொல்லி அவர்களே என்கிற விகுதியோடு அழைத்து நேரத்தை அதிகமாக களவாட விரும்பவில்லை. ஏன்னா காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் முத்தமிழ் காவலர் கியாப்பே சொல்கிறாரு, காலம் உயிர் போன்றது அப்படிங்கிறார். நான் ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன்னா அது என்னுடைய உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்கிற எல்லாருடைய உயிரும் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அதனால தான் உயிரை வாங்கினேன்யா. ஒரு நாவல் தான் இந்த விழாவினுடைய கதாநாயகன், அது கூட சைக்கிள் அப்படின்னு ஏகாதசி இப்போ புவனே சொன்னார். அவர் கல்லூரி முதல்வர், நிறைய வேலை இருக்கும், அதனால் நான் படிக்கலைன்னார். இப்போ நான் அப்படி சொல்ல முடியுமா? அதை விட உனக்கு என்னையா வேலைன்னு கேட்பாங்க. ஒரு எழுத்தாளர் சங்க தலைவருக்கு உங்கள் சங்கத்தை சேர்ந்த ஒரு தலைவர் எழுதுனதை படிக்கிறத விட என்ன பெரிய வேலை அப்படின்னு கேட்டுருவாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னா, இந்த எங்கள் தலைவர் வெண்புறா மேடையில் உட்காந்துருக்கார். ஏகாதசி ஒரு 15 நாளைக்கு முன்னாலேயே அந்த சைக்கிளை என்கிட்ட கொடுத்துட்டார். இடையில் சைக்கிள் காணாமல் போச்சு. நான் பாதி படிக்கும் பொழுது நீங்கள் சைக்கிளை திருடு கொடுக்கறது மாதிரி ஒரு பேரவலம் எதுவுமே கிடையாது. அதில் பல நிபுணர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு சாவி வச்சுருப்பீங்க, அவங்க ஒரு பொதுவான சாவி வச்சுருப்பாங்க, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ கூட நேற்று தான் ஒரு புது கவிதை படித்தேன், தொலைந்தது என்னவோ சாவி தான், அடி வாங்குவது பூட்டு தான் அப்படின்னு. காணாமல் போனது சாவியான், இப்போ யாரை அடிக்கணும், சாவியை தானே அடிக்கணும், அந்த பூட்டு ஒன்றும் காணாமல் போகலை, எனக்கு என்னென்னு அங்கே தான் இருக்குது, அது மண்டையில் ஓங்கி அடிக்கிறோம். அதுபோல் நேற்று புராட்ட சொன்னேன், சைக்கிள் படிச்சிட்டியாயா அப்படின்னு கேட்டேன். அவன் சொல்கிறான், இத்தனை வயசில் நான் சைக்கிள் படிக்காமையே இருப்பேன், ஏ அதை சொல்லலையா, சைக்கிள் நாவலை படிச்சிட்டியாயா அப்படின்னு கேட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குன்னாரு, நாளைக்கு நம்ம சந்திப்பை கொண்டாந்து கொடுத்துரு, நான் பாதி படிக்கும் பொழுது சைக்கிள் காணாமல் போச்சு, இதை எவன் எடுத்தான்னு வேறு தெரியலை. ஆஃபீஸில் போய் ஒவ்வொருத்தனா சைக்கிளை பார்த்தியா சைக்கிளை பார்த்தியானா ஒருத்தனும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எவனும் எடுத்திருந்தாலும் சொல்ல மாட்டாங்கல்ல. அப்புறம் ஒரு வழியை நானே கண்டுபிடிச்சிட்டேன், சைக்கிளை நான் தான் தொலைச்சிருக்கேன், யாரும் எடுக்கலை. நான் பொதுவாக புத்தகத்தை திருடுறதுங்கிறது ஒரு நல்ல பழக்கம், எதை வேணாலும் திருட, நீங்கள் புத்தகத்தை தாராளமாக திருடலாம். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தபொழுது தயவுசெய்து இந்த புத்தகத்தை திருடி விடாதீர்கள், ஏனென்றால் நானே திருடித்தான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால் புத்தகத்தை மட்டும் நம்ம தாராளமாக திருடலாம், படிக்கலாம், முடிஞ்சால் சைக்கிளை சில பேர் எடுத்து, நல்லவங்க நிறையா இருக்காங்க, சைக்கிளை எடுத்துகிட்டு போய் திரும்ப கொண்டாந்து வச்சுட்டு போகிறவங்களாம் இருக்காங்கல்ல, அதில் குறிப்பெல்லாம் வைப்பாங்க, அவசர தேவைக்கு எடுத்து சென்று விட்டேன் மன்னிக்கவும் அப்படின்னு மாதிரி. செல்லூரில் ஒரு சம்பவமே நடந்ததுங்க, ஒருத்தன் பஸ்ஸுக்கு சைக்கிள் இதில் உட்காந்துருக்கான், இப்போ கிட்டத்தட்ட சைக்கிளே குறைஞ்சி போச்சுன்னு வைங்களேன், இந்த வாடகை சைக்கிளை வச்சே சினிமா, அண்ணன் இருக்கிற சினிமா துறையில் ஏராளமான காமெடி இருக்குது, சைக்கிளை வச்சே ஆளினால் அழகுராஜா சைக்கிள் கடையிலிருந்து வடிவேல் ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு திரும்ப கொடுக்காத வரைக்கும் நிறைய காமெடி இருக்குன்னு வைங்களேன், உண்மையிலே நடந்த சம்பவம். நம்ம செல்லூர் திருவாப்பிள்ளையார் கோயில் சைக்கிள் கம்பெனியில் ஒருத்தன் அவன் எதேச்சியாக உட்காந்துருக்கான், இவன் போய் சைக்கிள் கேட்டிருக்கான். பொதுவாக ஒரு டைலாக் சொல்லுவாங்கள்ல, தெரிஞ்ச ஆளை இருந்தால் போய் கூப்பிட்டு வா, அவனே அவசரத்துக்கு போக தான் சைக்கிள் கேட்குறான், தெரிஞ்ச ஆளை போய் எங்கே கூப்பிட்டு வர்றது, இவனுக்கு தெரிஞ்ச ஆளை மட்டும் இல்லை சைக்கிள் கம்பெனிக்காரனுக்கு தெரிஞ்ச ஆளாக இருக்கணும். இப்போ நானே அடிக்கடி சொல்கிறது உண்டு, நான் மதுக்கூர் ராமலிங்கம்னு போட்டிருக்கேனே தவிர, இப்போ நான் மதுக்கூரில் போய் கேட்டால் ஒருத்தவங்க கூட வாடகை சைக்கிள் கூட தரமாட்டாங்க, அதான் உண்மை. அவசர ஆத்திரத்துக்கு என்ன சைக்கிள் கொடுங்கண்ணா, யார் யார், நான் தாங்க மதுக்கூர் ராமலிங்கம், யார் சொன்னா, நீயே சொல்லிக்கிட்டியா, மதுக்கூரின் பேச்சு அவன் சைக்கிள் கொடுத்துடணுமா, போய் தெரிஞ்சால கூட்டுவாயா, சைக்கிளை கொடுனே போய் கூப்பிட்டு வந்துடுறேன், ஏன் கலவாடிக்கிட்டு போகலான்னு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி
சைக்கிளை வச்சு அந்த உண்மை நடந்ததுன்னா ஒருத்தர் சைக்கிள் பஸ்ஸுக்கு உட்காந்துருக்கான், அவன் எதையோ பேப்பரை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து இவன் என்ன பண்ணியிருக்கான், சைக்கிள் கொடுனே அப்படின்ட்டு இருக்கான். உடனே இவன் தெரிஞ்ச ஆள் இருந்தால் கூட்டுவான்னு, இந்த உட்காந்துருக்காருலண்ணே, இந்த உட்காந்துருக்காருல, அவர் நான் வர்ற வரைக்கும் இருப்பார், அவனுக்கு இவனுக்கு சம்மந்தமே இல்லை. இதை நம்பி அவன் சைக்கிளை கொடுத்துட்டான், அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். இவன் பஸ்ஸை பார்த்து நினச்சி ஓடிருக்கான், பின்னால் போய் சட்டையை பிடிச்சி விட்டான், எங்கே ஓடுற சைக்கிள் வரட்டும், ஏன் சைக்கிள் இருக்கே, அப்படி பஸ்ஸு வந்துடுச்சே நான் போகிறேயா. இப்படி உண்மையிலேயே மதுரையில் இப்படியான காமெடிகள் நிறைய உண்டு. இந்த சைக்கிள் என்கிற இந்த நாவல் ஒவ்வொருத்தரும் அதை பற்றி தான் பேச போகிறாங்க. நான் வந்து இந்த சைக்கிளை முழுமையாக படித்து விட்டேன் என்பதை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து பொதுவாக புத்தகங்கள் அன்னைக்கு கூட சொன்னேன், நம்ம சூர்யா சேவருடைய ஒருத்தர் வந்தவுடனே சொன்னார், இந்த புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுக்கலாம், இந்த புத்தகத்தை நான் படிக்கலை இருந்தாலும் சொல்கிறேன், நான் சாகித்ய விருது கொடுக்கலான்னு. நான் சொன்னேன், படிச்சிருந்தால் சொல்லியிருக்க மாட்டார், படிக்காதனால தான் தைரியமாக சொல்கிறாரு அப்படின்னு சொன்னேன். சைக்கிள் நாவலை ஏகாதசியினுடைய முன்னுரையிலிருந்து பின் அட்டை வரை கவனமாக ரசித்து ரசித்து, இன்னும் சொல்லப்போனால் ஏகாதசி சைக்கிளை ஓட்ட நான் பின்னால் அந்த கேரியரில் உட்காந்துக்கிட்டு அவரோடு இந்த நிலத்திலும் பொழுதிலும் முழுமையாக ஒரு பயணத்தை மேற்கொண்டேன். நீங்கள் ஒரு காலத்தில் சைக்கிள் பின்னால் உட்காந்து போகிறதே பெரிய கிரிமினல் குற்றம் பார்த்துருக்கீங்களா, இந்த புண்ணியவாளன் எம்ஜிஆர் தான் அதை எடுத்து விட்டார். அதுக்கு முன்னால் பின்னால் போன போலீஸை பார்த்தா இறங்கிடணும். போலீஸை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கை மதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, போலீஸை மதிக்கணும். நாங்களாம் போலீஸ் ஸ்டேஷன் வந்தால் இறங்கி கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அப்படி ஏறிட்டு போவோம். அங்கே இப்படி பல இது இருக்குன்னு, இந்த ஏகாதசி எழுதியிருக்கிறேன் நம்ம புவனே சொன்னது மாதிரி இந்த நிலத்தைத்தான் அவர் எழுதியிருக்கிறார். இந்த நிலம் எனக்கும் ஒன்றும் புதுசு கிடையாது, 30 ஆண்டுகளாக நான் யூனிவர்சிட்டி வேலைக்கு வந்த பொழுது இந்த இதில் தான் நாகமலை புதுக்கோட்டை எதிரில் தான் தங்கியிருந்தேன். அவர் சொல்கிற செக்கான வடிவேல் தியேட்டருக்கு நானும் பல நாள் செகண்ட் ஷோ பசங்களோடு சேர்ந்து செகண்ட் ஷோ படத்துக்கெல்லாம் வந்திருக்கிறோம். இந்த நாவல் வந்து என்ன, அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு 7-8 சிறுகதை கூட எழுதாதவனுக்கு ஒரு நாவல் எழுதுகிற தைரியம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு தான் துவங்குறார். இப்போ ஏற்கனவே எங்களுடைய கரிசல் கருணாநிதி அவருடைய ஆத்தாவும் சேலை, அப்போ அவர் சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப சிலாகித்து அந்த தாயினுடைய அழுக்கு சேலையை பாடிய அதே ஏகாதசி இந்த பன்னியான் மலையையே இந்த சைக்கிள் என்கிற நாவல் மூலம் ஒரு அழகாக ஒரு பட்டுப்புடவையை நெய்தி இந்த நிலம் முழுவதும் போர்த்தி அழகு சேர்த்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். இந்த முன்னுரையில் சொல்கிறாரு, நான் 22 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னைக்கு போகிறப்ப இந்த ஊர்க்காரங்க கூட என் கூடவே வந்துட்டாங்க, யார் இந்த நாவலில் வர்ற கணேசன், எல்லாரும் என் கூடவே வந்துட்டாங்க. சென்னையில் எனக்கு ஏதாவது ஆகி போயிட்டா என்ன நம்பி சென்னைக்கு வந்து இவங்க எங்கே போவாங்க, ஒரு எவ்வளோ புனைவுங்கிறது எவ்வளோ பெரிய இடத்துக்கு போது பாருங்க, கூடவே இருக்காங்க இவங்க கூட. இந்த சைக்கிள் இங்கேயே இருக்குது, இந்த மக்கள் பூரா ஏகாதசி கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஏதாவது ஆகி போயிடுச்சுன்னா அதுவும் சென்னையில் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். எனவே தான் இந்த சைக்கிள் என்கிற நாவலின் மூலம் அவர்களை நான் இல்லாவிட்டாலும் கூட அவர்களுக்கான ஒரு இருத்தலை இந்த பூமியிலே நான் உருவாக்கி வைத்து விட்டேன், அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் என்று தான் இந்த நாவலினுடைய பாயிரமாக சொல்லுகிறார். இந்த நாவலில் நான் ரசித்த இடங்கள் நிறைய உண்டு. பனியான் மலையை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, தலை துண்டிக்கப்பட்ட ஒரு நாகப்பாம்பை போல் அந்த மலை இருக்குங்கிறார். தலை துண்டிக்கப்பட்ட ஒரு நாகம் படுத்திருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி பனியான் மலை இருக்குது அப்படிங்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப, நீங்கள் வந்து இந்த நாவலில் பல அதிர்ச்சி இருக்குது, நீங்கள் தயவுசெய்து இந்த நாவலை படிக்க வேணும். புத்தகம் வெளியிட்டுலாக்க எதுக்கு உங்களையெல்லாம் கூப்பிடுறோம், போகிறப்ப ஆளுக்கு ஒரு புத்தகம் வாங்கிட்டு போகணுங்கிறதுக்காக தான். பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நூலாசிரியருக்கு ஒரு பொன்னாடையை போத்திட்டு ரொம்ப வணக்கம்ங்க, அவர் நினைப்பார் இந்த பொன்னாடைக்கு போய் ஒரு புத்தகத்தை வாங்கியிருக்கலாமையா அப்படின்னு நினச்சிருப்பார். தயவுசெய்து அந்த புத்தகத்தை, ஏன்னா இந்த புத்தகம் வாங்குகிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்த வேண்டியிருக்கு. அதுக்கு தான் நீங்கள் சந்தோஷப்பட்ட நிறைய பேர் வந்திருக்கீங்க. அது ஒரு புத்தகத்துக்கு பண்ணுற செலவை தயவுசெய்து ஒரு பெரிய செலவாக நினைக்காதீங்க. இது வந்து யாரை பற்றியோ எழுதப்பட்ட கிரேக்க காவியம் கிடையாது, முழுக்க முழுக்க நம்ம வாழ்க்கை, நம்ம மனிதர்கள், நம்ம நிலம், நம்ம பொழுது. ஒரு ஒரு நாவல் அல்லது கதை அல்லது புனைவு என்ன செய்யும்னா, பின்னால் கதை சுருக்கம்னு போட்டிருப்பாங்க, முக்கியமான இடத்துல மற்றவை வெள்ளித்திரையில் காண்கன்னு போட்டுருவாங்க. நான் உங்களுக்கு கதையே சொல்ல போகிறது இல்லைங்க, நீங்கள் வாங்கி படிக்கணும். முதல்ல ஒரு முறை ஐயா பாப்பையா கூட சொன்னார், ஐயா திருக்குறளுக்கு ஒரு உரை எழுதியிருக்கேன் எங்கேயுமே கிடைக்காதியா அப்படின்னார். ஏன் ஐயா அப்படின்னு கேட்டேன், எல்லா புக்கும் என் வீட்டில் தான் இருக்குது, அப்புறம் எப்படி கிடைக்கும்,
நானே பேச போல அந்த புக்கெல்லாம் கொண்டு வரட்டுமான்னு கேட்டேன். ஐயா தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க, ஒரு 10,000 கூட கூட வாங்கிக்கோ, புக்கு மட்டும் கொண்டு வந்துடாதீங்கய்யா, அதெல்லாம் எங்கள் ஊரில் ஆகாதியா, சாமி கோச்சிக்குமியா அப்படின்னு ரொம்ப ரொம்ப எளிய வாழ்க்கையை அவரே சொல்கிறார். அந்த ஊரை, அவர் வாழ்ந்த மண்ணை மீண்டும் உருவாக்கி இருக்கிறார். ஒரு எழுத்தாளனுக்கு மட்டும் சொல்கிறாங்க இல்லையா, பிரம்மன் தான் உலகத்தை படைச்சார்னு, அது நமக்கு தெரியாதுங்க. ஏன்னா அவரும் நன்றாம சொல்லலை, அது என்னை யார் படைத்தார்லாம் தெரியாது. ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுது, அவர் தான் படைத்தார், இவர் தான் படைத்தார்னு. ஆனால் விஞ்ஞானம் வேற சொல்லுதுன்னு வைங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு தான் வாழ்ந்த மண்ணை மீண்டும் உருவாக்கி காட்டியிருக்கிறார் மரியாதைக்குரிய இயக்குனர் ஏகாதேசி அவர்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப ரொம்ப நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் உங்களை பெற்ற தாய் உங்களுக்கு ஒரு 10 வயசு இருக்கும் பொழுது நீங்கள் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க, முழிச்சு பார்க்குறீங்க, உங்களை பெற்ற தாய் தூக்குள்ள தொங்கிக்கிட்டு இருக்கா உங்களுக்கு நேரம், எப்படி இருக்கும்? அவனுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த பின்னியம்மான்னு அந்த தாயினுடைய பெயர். நீ சொல்ல போனால் தானாக தூக்குள்ள தொங்கலை, அவளை கட்டினவனே வாயில் துணியை வச்சு அடைச்சி தூக்கி மாட்டி விட்டான். மாட்டி விட்டுட்டு இனிமேல் நான் என்ன செய்வேன் வேற கதறி எழுதியிருக்கான், இன்னொரு பிள்ளைய வேற கட்டிட்டான் அனிதாங்கிற பொண்ணை. அவனால் இவன் கணேசன், அந்த கதையினுடைய நாயகன் கணேசன் படுற பாடு, இந்த நாவல் வந்து ரொம்ப எடுத்து சில இடங்களில் பகடியாகவும் எல்லலாகவும் கிண்டலாகவும் போகிற நாவல். பல இடங்களில் இந்த கிராமங்களில் நடக்கிற சாதாரணமாக நடக்கிற கொலைகள், குற்றங்கள், இந்த எளிய மனிதர்களுடைய சீண்டல்கள், இது குறித்து தாங்க இந்த சைக்கிள் என்கிற இந்த நாவல் மிக அற்புதமாக. ஒரு பாடலில் வெற்றி பெற்ற ஏகாதேசி, சிறுகதையில் வெற்றி பெற்ற ஏகாதேசி, இந்த சைக்கிள் என்கிற நாவலின் வழியாக தமிழின் மிகச்சிறந்த நாவலாசிரியராக உருவாகியிருக்கிறார் என்று எந்த மேடையிலும் என்னால் தைரியமாக சொல்ல முடியும். ஒரு பட்டுச்சேலைன்னு இந்த நாவலை சொன்னீங்கன்னா அங்கங்கே இருக்கிற சின்ன சின்ன வர்ணனைகள் அதெல்லாம் வந்து ஒரு இந்த பட்டுச்சேலையில் இருக்கிற இந்த ஜரிகை மாதிரி அழகாக நெய்திருக்கிறார், ரசித்து ரசித்து எழுதியிருக்கிறார், ஒரு 6 மாத காலம் எடுத்துக்கொண்டதாக சொல்லியிருக்கிறார். எனவே இந்த புத்தகத்தில் இருக்கிற மொத்த கதையும் நான் உங்களுக்கு சொல்லலை. ஆனால் ஒரு தமிழின் ஆகச்சிறந்த மண்வாசம் வீசுகிற நம்முடைய மக்களினுடைய வாழ்க்கையை அச்சு அசலாக சொல்கிற ஒரு நாவல். ஒருவனுக்கு வருகிற குற்ற உணர்வு தான் இந்த நாவலினுடைய பின்னணி. இது சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நான் தலைவர்னா கொஞ்சம் முடிச்சிடணும், அவரே வந்து மொத்தாவையும் கையில் எடுத்துக்கப்படாது. எங்கள் தலைவர் நன்மாரன் தான் சொல்லுவார், கூட்டத்துக்கு தலைவர் எப்படி இருக்கணும்னு சொன்னால் இந்த ஓட்டப்பந்தயத்தில் விசில் அடிக்கிற மாதிரி விசில் அடிச்சுட்டு இவன் நின்றணும், மற்றவங்கள்லாம் பேசணும், விசில் அடிச்சுட்டு முதலாளி இவனே ஓடிக்கிட்டு இருந்தான்னு வைங்க, ஓடுறவங்க நினைப்பான் யாரா இந்த லூசு பயில கொண்டாந்து நடுவராக போட்டது அப்படிங்கிற மாதிரி. யோசிச்சு பார்த்தா குற்ற உணர்வு இருக்கு இல்லையா, நீங்கள் அது வேறு எங்கேயும் போய் தேட வேண்டாங்க. வள்ளுவன் சொல்லுவான், மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்துள்ள ஆகல நீரவிர. நீங்கள் பார்த்த தப்ப, நீங்கள் செஞ்ச தப்ப யாருமே பார்க்கலன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கல்ல நீங்கள் பண்ண தப்ப யாருமே பார்க்கல. கண்ணகி கிட்ட சொல்கிறா சூரியனை நீ பார்த்தியேன்னெலாம் கேட்குறான், ஆனால் நீங்கள் பண்ண தப்பு யாருக்கும் தெரியலைன்னு நீங்கள் நினச்சாலும் உங்கள் மனச்சாட்சிக்கு தெரியும். அந்த மனச்சாட்சி உங்களை கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கு. உண்மையில் இந்த சைக்கிள் என்கிற எங்களுடைய அன்பு தோழன் ஏகாதேசியினுடைய இந்த அற்புதமான படைப்பை படித்த பொழுது எனக்கு டால்ஸ்டாயினுடைய ஒரு நாவலின் ஒரு பகுதி தான் ஞாபகம் வச்சு, அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். ஏன் வந்து ஒரு உலக இலக்கியம் போல் இந்த நாவல் இருக்கிறதுங்கன்னா, டால்ஸ்டாயினுடைய ஒரு புத்துயிர்ப்புங்கிற நாவலில் ஒரு இடம் வருங்க. அவன் ஒரு கிராமத்துக்கு ஒரு நகரத்தில் பிறந்தவன், நம்ம முல்லை பெரியார் வைகை அணை மாதிரி ஒரு ஊரில் அணை வெட்டுவாங்க, அதுக்கு அவன் பொறியாளராக வந்திருப்பான். அந்த ஊரில் இருக்க ஒரு பிள்ளையை காதலிப்பான், வழக்கமாக காதலிங்க செய்கிற மாதிரி, உலகமே அழிஞ்சாலும் உன்னை நான் கட்டிக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணோட கொஞ்சம் வாழ்ந்து அவளை கர்ப்பிணி ஆக்கிட்டு ஊரில் கூப்பிட்றாங்க, நான் உடனே போயிட்டு வந்து கட்டாயம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு ஊருக்கு போயிடுறான். அங்கே போனால் ஊருக்கார அந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணிடுறாங்க, அவள் யார் ஊர் அவங்க அத்தை வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு, அவள் சாதாரண எளிய பொண்ணு, அவளை கட்டி என்ன பண்ண போகிறேன், நீ இன்ஜினியர் உனக்கு அந்த வீட்டில் அங்கே பொண்ணு பார்த்துருக்கேன் இங்கே பொண்ணு பார்த்துருக்கோம்னு ஒரு பிள்ளையை கட்டி வச்சிட்றாங்க. அவன் அதோடு அந்த கிராமத்தை மறந்துட்டான், அணைக்கட்டை மறந்துட்டான், அந்த பிள்ளையும் மறந்துட்டான். இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தை வளர வளர ஊரார் கேள்வி கேட்குறாங்க, யார் இதுக்கு காரணம்? இவளால் சொல்லவும் முடியலை, அவன் போனவன் அங்கேயே திரும்ப வரவும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கதை போய்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் அவனுக்கு 30 வருஷம் ஆகிடும். இந்த பெண்ணுடைய குழந்தைக்கு யார் தந்தை என்று சொல்ல முடியாத நிலையில் அவளுக்கு விபச்சாரி பட்டம் கட்டி வேறு வழி இல்லாமல் அதையே அவள் தொழிலாகவும் ஏற்றுக்கொள்வாள்.
அந்த விபச்சார விடுதியில் ஒரு கொலை நடக்க இவள் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுவாள். அப்போது இருக்கிற ரஷ்ய சமூகத்தில் என்ன ஒரு வழக்கம்னு சொன்னால், நீதிபதிகள் இருப்பாங்க, நீதிபதிகளுக்கு உதவுவதற்காக ஜூரிகள்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, சமூகத்தின் பல அவங்களும் வந்து வழக்கை கவனிப்பாங்க, அவங்க அபிப்பிராயத்தை சொல்லுவாங்க. நண்பர்களே, இந்த 30 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பெண் குற்றவாளி கூண்டிலே ஒரு கொலையாளியாக நிற்கிறாள். அந்த வழக்கை விசாரிக்கிற ஜூரிகளில் உருவாக எவன் இவளை ஏமாற்றி கைவிட்டு போனானோ அவன் நீதிபதிகளில் ஒருவராக அமர்ந்திருக்கிறான். அமர்ந்திருக்கிற பொழுது இந்த வழக்கு நடந்து கொண்டே போகிறது. இவனுக்கு தெரியுது அந்த பொண்ணு யாருன்னு, ஆனால் அந்த பொண் இவனை மறந்துட்டா, யாருன்னே தெரியாது. இப்படி போகிற பொழுது கடைசியாக அந்த பெண்ணுக்கு தூக்கு தண்டனை விதிக்கணும்னு பெரும்பான்மை நீதிபதிகள் சொல்லுவாங்க. இவன் ரொம்ப மெனக்கெட்டு, வேணாங்க தூக்கு தண்டனை வேணாங்க, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி ஆகிப்போச்சு போல இருக்கு, சைபீரியாவுக்கு நாடு கடத்திடலாம், பனிப்பாலைவனத்துக்கு நாடு கடத்திடலாம் அப்படின்னு இவன் சொன்னதை ஏற்றுக்கிட்டு, ஏதோ பெரிய மனுஷன் சொல்கிறான்னு ஏற்றுக்குவாங்க. ஏற்றுக்கிட்டு அந்த பெண்ணை நாடு கடத்த உத்தரவிடுவார்கள். அந்த பெண்ணை குற்றவாளிகளோடு சேர்ந்து நடத்தி அழைத்து கொண்டு போவார்கள். இவன் ஒரு சத்திரத்தில் தங்க வைக்கிறப்ப அந்த பொண்ணை போய் பார்ப்பான், என்ன தெரியுதான்னு கேட்பான். அவள் தெரியாதுன்னு சொல்லுவான். இல்லை இப்படி தெரியாதுன்னு சொல்கிற, அவன் சொல்கிறான், நான் வந்து இப்படி உன்னைக்கிட்ட இருந்தனே. அவன் சொல்கிறான், உன்ன மாதிரி பல பேர் இருந்துட்டு போயிட்டாங்க, தனித்து அடையாளம் காண்ற அளவுக்கு நீ ஒன்றும் அவ்வளவு நல்லவன் கிடையாது, போ அப்படிங்கிறான். நான் சந்தித்த வாடிக்கையாளர்கள் நீ ஒருத்தனை நினச்சிக்கிறேன், போ. இல்லை இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் நான் தான், நான் உன்னை கைவிட்டதுனால தான் நீ இப்படி தள்ளப்பட்டுட்ட, இளவே என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறான். உடனே அவன் சொல்கிற, சரியா விடியா அப்படிங்கிறான். இவன் திரும்ப திரும்ப கேட்குறான், என்னை மன்னிச்சிரு. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, ஒரு ஆம்பளை, உனக்கு இப்படி தண்டனை கிடைச்சது எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது, எவ்வளவு தண்ணி அடித்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, நீ ஒரு வார்த்தை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக போயிடும், இல்லவே மன்னிச்சிருங்கிறான். அவன் ஒன்றுமே சொல்லாமல் போயிடுறான். அப்படி தெயிலி போய் அவளை டார்ச்சர் பண்ணுறான், என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. ஒரு ஸ்டேஜில் அவள் சொல்கிறா, ஏண்டா நீ ஒருபோதும் என் கோணத்திலேருந்து பிரச்சனையை பார்க்க மாட்டியா, உன் உடல் அரிப்புக்கு அன்னைக்கு என்னை பயன்படுத்திக்கிட்டேன், இன்னைக்கு உன் மன அரிப்புக்கு என்னை பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுறேன், நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னால் நீ வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக இருப்பேன், ஆனால் என் வாழ்க்கை. இப்போ என்ன சொல்கிறான்னா, நீ நீதிபதி ஸ்தானத்திலிருந்து எனக்கு தண்டனை கொடுத்த, உன்னை திருப்பி தண்டிக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி கிடையாது, இருந்தாலும் நீ சொல்கிற மாதிரி எனக்கு அந்த குற்ற உணர்ச்சியெல்லாம் ஒன்றும் இல்லை, குற்ற உணர்ச்சி குற்ற உணர்ச்சி இருக்குல்ல, நான் உனக்கு தண்டனை தர்றேன், இந்த குற்ற உணர்ச்சியோடு நீ வாழ்க்கை முழுவதும் இருந்து செத்துப்போ என்று டால்ஸாய் எழுதியிருப்பான். நான் ஏன் சைக்கிள் நாவலை பேசுகிற பொழுது இதை சொல்கிறேன்னா, இதில் ஒரு கொலை அல்ல, 4 கொலைகள் நடக்கிறது. ஒருவன் ஆயுள் தண்டனை கைதியாக பல ஆண்டுகள் காத்திருக்கிறான், எதற்காக காத்திருத்தான் என்பதற்கு இந்த சைக்கிள் நாவல் விடை சொல்லும். நண்பர்களே, இது ரொம்ப நான் சீரியஸாக சொல்கிறதுனால இதுதான் நினச்சிடாதீங்க. அந்த ஊர் திருவிழா, அதுக்கு வர்ற வள்ளி திருமண நாடக கோஷ்டி, அந்த ஊர் ரொம்ப நாள் நடக்காமல் திருவிழா நடக்கும்பொழுது ஊரில் என்னென்ன கலாட்டாக நடக்கும், எப்படியெல்லாம் நம்ம ஊரில் இப்போ கொஞ்ச நேரத்திலே சொல்லிட்டாரே புவி என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் புவனேஸ்வரன் சொல்லிட்டார்ல, ஒரு திருவிழா நடத்துனா சாதாரண விஷயமா, என்னென்ன கலாட்டாக பண்ணுவாங்க, அதில் ராமாஜி கிளவின்னு ஒரு கிளவி, இவ்வளோ நாளாக திருவிழா நடக்கலப்பா, இதுக்கு எவன் தடையாக இருக்கான்னு பார்த்து அவனை முதல்ல போட்டு தள்ளுங்கப்பான்னு அப்புறத்து சொல்கிறான். அப்படின்னா உன்னை தான் முதல்ல போட்டு தள்ளணும், நீ தான் ஒவ்வொரு பஞ்சாயத்தாக உட்காந்து உழப்பிக்கிட்டு இருக்க, அது எப்படி நகர்ந்து போகுது, அதில் வரி வசூல் பண்ணுறது யார், அதில் ஒருத்தர் சொல்கிறார் இவரை வரி வசூலாக போடுங்கப்பா, அதில் ஒரு இளந்தாரி சொல்கிறார் ஆ நல்லா புழப்பப்பா, அவர் இப்போ பார்க்குற வியாபாரத்தை விட ஒரு மாதம் புழப்பு ஓடி போயிடும், இன்னும் மதுரைக்கெல்லாம் வரி வசூல் போனால் கறிக்கஞ்சி கிடைக்கும், எப்படியும் ஒரு அமௌண்ட்டை தேத்திடுவேன். அப்போ ஒரு வார்த்தையை சொல்கிறார், ஏன்டா இந்த வேலையை நான் தான் பார்க்கணும், நீங்கள் பார்க்கலாம்டா அப்படி சொல்லி அவர் தான் பார்க்குறாரு. அப்புறம் வள்ளி திருமண நாடகம் வந்தால் யார் வீட்டில் தங்க வைக்கிறது, யார் வீட்டில் வச்சு சோடிக்கிறது, அதுக்கு எப்படி இளந்தாரி பயிலுக்கு கிடுக பொத்துக்கிட்டு, இப்போ நான் வாழ்ந்தது பூரா தஞ்சை மண், இது மதுரை மண், எல்லா ஊர்லேயும் பெரிய மனுஷங்க அப்படி தான் இருக்காங்க போல இருக்கு, அந்த கிடுக பொத்துக்கிட்டு பார்க்குறது, இன்னத்தையே காலத்தை கண்ட மாதிரி அதை பற்றி பேசுகிறது, அதுக்கு அதே விட ஒரு போகிற போக்கில் சொல்கிறாருங்க. இந்த திருவிழாவில் 2 பேர் சேர் போட்டு 2 போலீஸ்காரங்க உட்காந்துருப்பாங்க தெரியுமா, அவங்கள பற்றி ஏகாதேசி சொல்கிறாரு, குனிஞ்சா கொட்டிடுமோங்கிற அளவுக்கு தின்னுட்டாங்க, குனிஞ்சா கொட்டிடுமோங்கிற அளவுக்கு தின்னுட்டாங்க, அவங்க ஒரு இரும்பு சேரை போட்டு உட்காந்துருக்காங்க. இதனுடைய பொருள், ஏதோ கலவரம் வந்தால் இவங்க பாஞ்சு போய் தடுத்துருவாங்கலாம் ஒன்றும் அர்த்தம் கிடையாது, ஏதோ ஒரு மரியாதையை உட்காந்துருக்காங்க. நீங்கள் அந்த சில பேர் அந்த போலீஸ்காரங்களை தெரிஞ்ச மாதிரி ஊரில் கடிக்கிறதுக்கு பல பேர் முடிச்சு போனாங்க பார்த்துருக்கீங்களா,
அவரே கான்செப்ட்ல தான் இருப்பார். ஐயா உனக்கு நல்லா தெரியுமே, எங்க இப்படி தெரியும், நீ சக்கரணத்தில் போறப்போ ஸ்டேஷன்ல உட்காந்தார பார்த்துட்டு வந்தனப்பா, இதான் உனக்கு தெரிஞ்சது. அவரை போலீஸ்காரர் தான் மிகப்பெரிய ஆளுமை நினச்சிக்கிட்டு இருப்பார். ரொம்ப அற்புதமாக ரசித்து ருசித்து இந்த நாவலை ஏகாதசி கொடுத்துருக்கிறாரு. இது ஏதோ ஏதோ ஒரு மண்ணினுடைய கதையல்ல, நம்ம மக்கள் இந்த வெள்ளந்தியான மக்களினுடைய அவங்களுக்கு கொடுக்குற கோபம், உக்கிரம், ஆத்திரம், நக்கல் எல்லாவற்றையும் ஒரு மிகச்சிறந்த நாவலாக எங்கள் தோழன் ஏகாதசி அவர்கள் எழுதியிருக்கிறார். உண்மையிலேயே இந்த சைக்கிளை, இந்த சைக்கிள்ங்கிறதே அந்த இந்த நாவல் முழுவதும் சைக்கிள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு ஒரு கேரக்டரை போல். எனவே இந்த சைக்கிளை நீங்கள் போகிற பொழுது ஆளுக்கு ஒரு சைக்கிளை தள்ளி கொண்டு போக வேண்டும் என்று கேட்டு என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.